ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று வேர்ல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறேங்க. என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூல்ஃப் அப்படின்ற ஒரு டாபிக் தான். இதோட டைப் என்னன்னா போயம், இதோட ஜானர் என்னன்னா எபிக் வெர்ஷனில் இருக்கு. இதில் மொத்தம் எத்தனை லைன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3182 லைன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த பியூல்ஃப் அப்படின்ற போயம் என்னன்னா வேர்ல்டு இங்கிலீஷ் எபிக்கில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு போயம் தான். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னா வேர்ல்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சரில். ஸோ இந்த ஃபுல் ஸ்டோரியுமே வந்து ஒரு கிங்கு, அதாவது பியூல்ஃப்ன்ற ஒரு கேரக்டர் பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 பேட்டில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பேட்டில் வந்து கிரெண்டல் பேட்டில், செகண்ட் பேட்டில் வந்து கிரெண்டலோட மதர், தேர்ட் பேட்டில் வந்து என்னென்னா த டிராகன். ஸோ இந்த 3 பேட்டிலை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க ஒரு ஸ்டோரி மாதிரி. ஸோ நானும் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதற்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு கேரக்டர் பார்த்துக்கலாம். ஏன்னா இதில் வரக்கூடிய கேரக்டர் ஒரு மைனர் கேரக்டர் தான் வராங்க. ஸோ அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்துக்கினீங்கன்னா ரொம்ப போதும். ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து என்னென்னா ஹார்த்தோகர், அவங்க யாருன்னா கிங் ஆஃப் டென்ஸ். செகண்ட் கேரக்டர் வெல்திஹோ, அவங்க யாருன்னா ஆர்த்தோகரோட ஒய்ஃபு, கியூனும் கூட குயினும் கூட. நெக்ஸ்ட் கேரக்டர் யாருன்னா பியூல்ஃப், இவங்க யாருன்னா ஒரு வாரியர், அதே மாதிரி நாபல் மேன். இந்த போயத்தில் வந்து இவங்க தான் ஹீரோவாக இருந்துட்டுருப்பாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து வித்லாஃப், இவங்க யாருன்னா லாஸ்ட்டு அந்த தேர்ட் பேட்டிலில் வந்து இவங்களும் நம்மளுடைய பியூல்ஃப் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து போரிடுவாங்க அந்த டிராகன் கூட. அதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் வந்து என்னென்னா ஹன்ஃபிரித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும். ஸோ அது நான் உள்ளே வரும்போது சொல்கிறேன். நெக்ஸ்ட் கேரக்டர் கிரெண்டல், கிரெண்டல்ன்றது என்னென்னா ஒரு மான்ஸ்டர். நெக்ஸ்ட் கேரக்டர் டிராகன், ஸோ டிராகன்னா அந்த ட்ரெஸ்ஸரை வந்து பாதுகாத்துட்ருக்கான் அந்த தங்க புதையலை. ஸோ அப்போ ஒரு ஃபைட் வரும். ஸோ அது ஸ்டோரி சொல்லும் போது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கோம். ஸோ அவ்வளோதான் இந்த முக்கியமான கேரக்டர் அப்படின்னு சொல்லணுன்னா வாங்க போயமுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பேட்டில் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா தனது வீரர்களும் மிகப்பெரிய மண்டபத்தில் வந்து ஆர்த்தோகர் என்ன பண்ணார்னா மிகப்பெரிய மண்டபம் ஒன்று கட்டி வச்சுருந்தார். ஸோ அதில் என்ன பண்ணாங்கன்னா அன்னைக்கு நைட்டு வந்து நல்ல கதை நாடகம் இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ அப்போ அவங்களோட மனைவி வெல்தோவும் அதே மாதிரி வாரியர்ஸ் அனைவருமே வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு பார்ட்டி மாதிரி வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா விவிலிய கைனிலு விவிலியா அப்படின்ற ஒரு பிளேஸ்லேருந்து என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறாங்க. ஸோ அங்கிருந்து ஒரு மான்ஸ்டர் வந்ததாகவும், ஸோ அது வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டியில் மிகப்பெரிய வேதனையை கொடுத்ததாகவும், ஸோ அந்த வேதனையின் மூலமாக வந்து அந்த கிரிண்டல் அந்த மண்டபத்தில் தூங்கிட்டு இருந்தவங்கள எல்லாரையுமே தாக்கி கொன்று சாப்பிட்டு போனதாக சொல்லப்படுது. ஸோ அப்போ வந்து அந்த ஆர்த்தோகர்ஸோட மக்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஆர்த்தோ அந்த பகுதியை வந்து என்ன பண்ணிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கையை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயம் யாருக்கு தெரிய வருதுன்னா நம்ம பியூல்ஃபுக்கு வந்து தெரிய வருது. அவர் தெரிய வந்ததுமே அவர் என்ன சொல்கிறாருன்னா அவரோட கிங்கு கிட்ட வந்து இது மாதிரி இந்த ஆர்த்தோவர் அந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அவர் ரூல் பண்ணுற கண்ட்ரியில் அந்த கிரெண்டல் அந்த வந்து மான்ஸ்டர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ நான் அதை போய் என்ன பண்ணுறேன்னா வீழ்த்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வர்றாரு. ஸோ அப்படி பியூல்ஃபும் அவங்களோட வீரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு ஹெட்ரோ, அதாவது அந்த இடத்துல அந்த ஆர்த்தோரோட அந்த கண்ட்ரி சைடில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. பியூல்ஃபு என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு வந்து எந்த ஆயுதமும் தேவையில்லை, எனக்கு ஆயுதமே தேவை கிடையாது அப்படின்றாரு. ஏன்னா அவருக்கு வந்து கிரெண்டலுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கிரெண்டல் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த டைம் வந்து என்ட்ரி ஆகுது ஸோ அந்த ஆளில். ஸோ அதன் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதன் கைதிகளை வந்து நம்ம என்ன பண்ணலாம் உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஸோ அங்கே கிரெண்டலும் பியூல்ஃபும் என்னன்றாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து செமையாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. பியூல்ஃப் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனது பியூல்ஃபு மேலே எந்த ஒரு கத்தி யூஸ் பண்ணாலையும் கூட அந்த கத்தி தான் வலிமை வழியே அது அந்த ததைகளுக்கு தோள்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது, அவ்வளவு கடினமானது. இது மாதிரி ஃபைட் நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த ஃபைனல் சுச்சுவேஷனில் என்ன ஆகுதுன்னா கிரெண்டலோட கைகளை வந்து நம்மளுடைய பியூல்ஃப் வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிச்சிருவாரு. ஒடிச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த கிரெண்டலை வந்து அதோட வீட்டுக்கு ஓடும். ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா அந்த கிரெண்டல் வந்து கோபத்தை அதிகப்படுத்தி இவரும் போயிட்டு அந்த கிரெண்டலை வந்து கொன்னுடுவார். இதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேட்டில்.
ஸோ செகண்ட் பேட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெண்டலோட மதர், ஸோ அந்த நெக்ஸ்ட் டே அந்த கிரெண்டலை கொண்டுட்டதுனால அந்த நெக்ஸ்ட் டே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆர்த்தோகரும் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா அவரோட வீரர்களும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியில இருப்பாங்க சரிங்களா. அந்த டைம்ல வந்து அந்த கிரெண்டலோட மதர், அந்த கிரெண்டல் இறந்ததுக்காக அந்த அவங்களோட அம்மா அந்த கிரெண்டலோட மதர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள நாங்கள் பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து அங்கே பியூல்ஃப் வந்து அந்த இடத்துல ஸ்டே பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு வந்து வேற இடம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அவரும் அங்கே போய் தனிமையில் இருப்பாரு. அதற்கிடையில் வந்து அந்த கிரெண்டலோட மதர் வந்து என்ன பண்ணுன்னா ஆர்த்தோகரோட அந்த இடத்த பூராமே நாசம் பண்ணிட்டு அங்கே இருக்கிறவங்களை எல்லாருமே கொன்னுரும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ஏஷர் அவங்கள வந்து கொன்னுட்டு அவங்களோட படைத்தளபதி அவரையும் கொன்னுட்டு அது போயிடும். ஸோ பிறகு வந்து இந்த ஆர்த்தோவரை யாரை மீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூல்ஃபை வந்து மீட் பண்ணுவாங்க. கிரெண்டலோட மதரை பற்றி சொல்லுவாங்க. அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரிக்கு வந்து அடியில் இருக்கிறதா வந்து சொல்லுவாங்க. அந்த ஏரிக்கு அடியில் ஒரு குகை இருக்கும். ஸோ அந்த குகையில் இருக்கிறதா வந்து சொல்லுவாங்க. அதையும் வந்து இவங்க ஆள் போட்டு கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவருக்கு முன்னதாகவே ஒருத்தர் சவால் விடுவார் என்னன்னா போர் வீரன் நான் வந்து இறந்தால் வந்து என்னுடைய உடலை எங்கே வைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய குடும்பத்திற்கு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஸோ பிறகு யார் அவங்க ஃபாலோ பின்னாடி போவாங்கன்னா நம்மளுடைய பியூல்ஃப் வந்து அந்த ஏரிக்குள்ளே வந்து குதிச்சு நீஞ்சு போவார். அங்கே வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் அவருக்கு வரும். ஸோ இருந்தாலுமே அவர் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரெண்டலோட மதர் வந்து அவரை பார்த்தீங்கன்னா அந்த ஏரியிலேருந்து உள்ளே பிடிச்சி இழுத்துக்கு அந்த குகைக்குள்ளா. ஸோ இங்கே அந்த ரெண்டு பேருக்குமே வந்து மிகப்பெரிய போட்டியே வந்து நடந்துட்டுருக்கோம், சண்டை போராட்டமே வந்து நடந்துட்டுருக்கோம். ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு கிரெண்டல் மதர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெற்றி பெற மாதிரி தெரியும். ஏன்னா அவன் அந்த அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய பியூல்ஃபை வந்து தூக்கி எரிஞ்சிட்டு அந்த கத்தி எடுத்துகிட்டு போய் அவரை கொல்றதுக்காக போவோம். அப்போ வந்து அவரோட கவசம் தான் வந்து அவங்கள வந்து பாதுகாக்கும் சரிங்களா. இதற்கிடையில் நம்ம பியூல்ஃப் என்ன பண்ணுவார்னா அவரோட மற்றொரு வாளை எடுத்து அதோட தலையை வந்து வெட்டுவார். வெட்டின பிறகு அது கிரெண்டல் மதர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குகையிலே வந்து ஓடிட்டுருக்கோம். ஸோ இவரும் என்ன பண்ணுவார்னா அந்த கிரெண்டல் மதரை வந்து ஃபாலோ பண்ணியே போயிட்டுருப்பாரு. ஃபைனலாக கிரெண்டல் என்ன பண்ணுவார்னா அந்த மிருகத்தோட தலையை வெட்டி எடுத்துட்டு வெளியே வருவார். வெட்டிட்டு வரும்போது அதோட ரத்தம் அந்த அந்த கிரெண்டல் மதரோட ரத்தம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு கத்தியை அது மேலே சுரணும்னா அந்த கத்தியை வந்து உருகும். அவ்வளோ வந்து ரொம்ப இது மாதிரி இருக்கும் சரிங்களா. அது வெட்டி எடுத்துட்டு வந்து வெளியே காட்டுவார். காட்டினுமே வந்து ஆர்த்தோர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார். சந்தோஷப்பட்டு அவருக்கு நிறையா பரிசு எல்லாத்தையுமே கொடுத்து அனுப்புவார். ஸோ இதெல்லாம் எல்லாத்தையுமே வாங்கிட்டு பியூல்ஃப் எங்கே வருவார்னா தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வந்து அங்கே வந்து அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக அரசனாக லீட் பண்ணியிருப்பார். ஸோ இது வந்து என்னென்னா செகண்ட் பேட்டில். நெக்ஸ்ட்டு வந்து இந்த தேர்ட் பேட்டில் அப்படின்றது என்னென்னா த டிராகன். ஸோ இந்த டிராகன் அப்படின்றது என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு திரும்பி சந்தோஷத்தில் வந்து ராஜாவாக இருக்கார். ஸோ 50 வருஷத்துக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடிமை வந்து டிராகன் வந்து பாதுகாத்துட்ருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸர். அதாவது என்னென்னா தங்க புதையில வந்து ஒரு டிராகன் வந்து பாதுகாத்துட்டு இருக்கோம். ஸோ அதை இவங்க என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற சரிங்களா அங்க இருக்கிற அந்த அந்த குகையில் இருக்கிற அந்த ஸ்லேவுக்கு பேர் என்ன பண்ணுதுன்னா ஹெர்னலிஸ் அப்படின்றவர் தான். ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு அந்த குகையில் இருக்கிற ஒரு தங்கத்தை வந்து திருடிட்டு வந்துடுவாங்க. ஸோ இதை பார்த்து அந்த டிராகன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமாகி அந்த இடத்துல இருக்கிற அந்த திருடனை வந்து தேடி கோபத்தில் வந்து குகையை விட்டு வெளியே வந்துடும். வெளியே வந்து தான் பார்வையில் எது இது படுதோ அது எல்லாத்தையுமே வந்து டிராகனாக தெரியல இல்லைங்களா நெருப்பு கக்கும். ஸோ தன்னுடைய பார்வையில் எது இது படுதோ எல்லாத்தையுமே வந்து எரிச்சிட்டு இருக்கோம். ஸோ இது யாருக்கு தெரிய வரும்னா பியூல்ஃபுக்கும் அவனோட வீரர்களுக்கும் தெரிய வரும். ஸோ இதை தெரிஞ்சு பியூல்ஃபும் அவர்களுடைய வீரர்களும் என்ன நினைப்பாங்கன்னா ஓகே நம்ம அதை எதிர்த்து போராடணும் அப்படின்னு நினச்சிட்டு போவாங்க. அது இருக்கிற இடத்துக்கு வந்து போர் புரிய வந்து கிளம்புறாங்க. ஸோ இது தன்னை விட ரொம்ப வலிமையானது அப்படின்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூல்ஃபுக்கு தெரியும். இதனால் வந்து வீரர்கள் அவரை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிராகனை பார்த்துட்டு பயந்து காட்டுக்குள்ளேயே பின்வாங்கிடுவாங்க. வீரர்களில் ஒருவரான வந்து விக்லஃப் நான் சொன்ன இல்லைங்களா அந்த கேரக்டர் லாஸ்ட்டில் வருவாங்கன்னு. ஸோ அந்த விக்லஃப் பியூல்ஃப் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு உதவி செஞ்சு ரெண்டு பேருமே வந்து டிராகனை வந்து கொன்னுருவாங்க. பட் பியூல்ஃப் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து ரொம்ப படுகாயம் அடைஞ்சிருவார். ஸோ அதனால் அவர் இறந்தும் போயிடுறாரு. விக்லஃப் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பக்கத்துலேயே வந்து அவரும் படுத்து அவரும் இறந்துருவார். ஆனால் விக்லஃப் அந்த இடத்துல உயிரோடு தான் இருப்பார். மீதமுள்ள அந்த படை வீரர்கள் வந்து அவரை திரும்பி பார்க்க வருவாங்க. அப்படி வரும்போது அவர் திட்டுவார் விக்லஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுமையாக ரொம்ப பேசுவார். என்னென்னா
அவர் பியூல்ஃப் வந்து நீங்க எல்லாம் ஒட்டுக்க இருந்திருந்தீங்க அப்படின்னா அவர் கண்டிப்பா இறந்திருக்க மாட்டாரு, உங்களுடைய கோழைத்தனத்தெல்லாம் தான் வந்து அவர் இறந்துட்டாரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து சொல்லுவாரு. அதெல்லாம் சொல்லி முடிச்சதுமே இறுதியில் வந்து பியூல்ஃபை எடுத்துட்டு போய் எங்க புதைக்கிறாங்க அப்படின்னு எரிக்கிறாங்கன்னா கேட் லேண்ட் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல கொண்டு போய் அவரை எரிப்பாங்க. அங்க அவரை சுத்தி இருக்கிற மக்கள் அனைவருமே எல்லாம் நினைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புலம்பிட்டு இருப்பாங்க. என்னத்துக்கு புலம்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் இல்லாம இந்த கேட் லேண்டை வந்து சுற்றியுள்ள அந்த எல்லா மிருகங்கள்ல இருந்து எப்படி தாக்குதலை நம்ம தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்பட்டு இருப்பாங்க. ஸோ பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல்ல இருந்து தெரியும், அதாவது என்னன்னா ஒரு பாரோ தெரியும். ஸோ அந்த கோடை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூல்ஃபுக்கு நினைவாக வந்து காட்டப்படுற ஒரு கோடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமை வந்து ஆத்தர் முடிக்கிறாரு. ஸோ இதில் ஆத்தர் யாருன்னு லாஸ்ட் வழி சொல்லலை. ஸோ அவ்வளோதான் இந்த போயம். மேலும் சில நாவல் ஸ்டோரிஸ் போயம் எதனா வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்